தனக்கு பிடிச்சவங்களுக்காக உயிரை விடுற தன்மை வந்து மனிதர்கள்ட்ட உண்டு, அதே தன்மை வந்து விலங்குகளுக்கும் உண்டா அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த வீடியோ. அப்படி தன்னோட இனத்துக்காக தன்னுடைய சக விலங்குகளுக்காக உயிரை விடுற சில விலங்குகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் ஆப், அதாவது ஒரு விளையாட்டு செயலி, கூகுள் ப்ளே ஸ்டோரில் அமைஞ்சிருக்கு. அதில் நீங்கள் வந்து இஎஇல், அதாவது இயல் அப்படின்னு தமிழில் சர்ச் பண்ணிங்கன்னா அது மேலே உங்களுக்கு காட்டும். அதிலிருந்து நீங்கள் இயல் விளையாட்டுகளை விளையாட முடியும். அது ஒரு வினாடி வினா மற்றும் சொற்களை சேர்க்கிறதுக்கான ஒரு சொல் விளையாட்டு. முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரேரி டாக்ஸ், அதாவது இது ஒரு விதமான அணில் எலி வகையை சார்ந்த ஒரு உயிரினம். ஒரு மிருகம் தன்னை தாக்க வருது இல்லைனா ஒரு கழுகு தன்னை தாக்க வருது அப்படின்னா ஒரு எச்சரிக்கை ஒலியை அது எழுப்பி மற்ற விலங்குகளை அதை எச்சரிக்கைப்படுத்துது. ஆனால் இந்த செயலின் மூலமாக தன்னையே ஒரு ஆபத்துக்கு உட்படுத்துகிற ஒரு செயலில் இது ஈடுபடுறதும் இல்லாமல் பெரும்பாலும் அதை உயிர் இழக்கிற சூழல் வருது. அப்படி இருந்தால் கூட மற்ற விலங்குகளை, அதாவது தன்னோடு சேர்ந்த மற்ற விலங்குகளை அது வந்து காத்துக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இதே குணத்தை வந்து ஒரு விதமான கீரிகளும் வெளிப்படுத்துது. ஒரு விதமான தரை கீரிகளும் இதுபோல் மற்ற தனது நண்பர்களுக்கு, தன்னுடைய உறவினரான மற்ற விலங்குகளுக்கு இதே போல் ஒரு செய்தியை அனுப்புறதன் மூலமாக தன்னை ஆபத்துக்கு உட்படுத்திக்குது. அடுத்தபடியாக பார்க்குறது வந்து டால்ஃபின் அப்படிங்கிற ஒரு உயிரினம். எல்லாருக்கும் தெரியும் அது, அதோட அழகியல், அதோட க்யூட்னஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். சுறா மீன்கள் வந்து மனிதர்களை தாக்கும்போது அது வந்து ஒரு கேடயமாக தான் உயிரை பலி கொடுத்து மனிதர்களை காப்பாற்றின சம்பவங்கள் உண்டு. இதற்கான வீடியோஸும் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக வந்து தேனீக்கள், தேன் கூட்டை நீங்கள் கலைக்கும்போது தேன் கொட்டுறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த கொட்டினுடைய வீச்சில் நம்மளுடைய உடலில் செலுத்தப்படுற அந்த ஊசியானதை வெளியே எடுக்க முடியாது. அப்படி வெளியே எடுக்கின்ற ஒரு முயற்சியில் வந்து தன்னுடைய குடல் குந்தானியெல்லாம் வெளியே வந்துடக்கூடிய ஒரு சூழல் கூட இருக்குது. எல்லா நேரங்களிலுமே தேனீக்கள் கொட்டிடுச்சு அப்படின்னா அது உயிர் பிழைக்கிறது இல்லை. இந்த தன்மை என்ன அப்படின்னா, தன்னுடைய வீட்டை தன்னுடைய கூட்டை காக்கிறதுக்காக ஒட்டுறதன் மூலமாக உயிரை துறக்குது அப்படிங்கிற ஒரு விடயம்தான் இது. இல்லை அடுத்தபடியாக ஆக்டோபஸ், ஆக்டோபஸ் வந்து முட்டையிட்டு அதை அடகாக்குற ஒரு தன்மையில் வந்து எந்த உணவுமே அது எடுத்துக்கிறது இல்லை. அந்த மாதிரி உணவு எடுத்துக்காத சூழலில் அது அந்த குஞ்சுகளை பொறிக்கிற ஒரு முயற்சியில் தன்னுடைய உயிரை துறக்கிற ஒரு விடயத்தை அது செய்யுது. அடுத்தபடியாக வந்து உங்களுக்கு ஸ்பைடர், அதாவது எட்டுக்கால் பூச்சி வந்து அதுவுமே குஞ்சு பொறிச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய குஞ்சுகளுக்கான உணவாக தன்னையே அளிக்கிறதா சில வகையான சிலந்திகள் இந்த செயல்களில், அதாவது ஒரு குஞ்சு பொறிச்சதற்கு பிற்பாடு அந்த குஞ்சுகளுக்கே தன்னை இறையாக கொடுக்குற ஒரு தன்மையை வந்து இந்த ஸ்பைடர்கள் கொண்டிருக்கு. இவ்வளவும் சொன்னால் கூட மனிதர்களை போல ஒரு கான்ஷியஸாக, ஒரு தெளிவாக நான் இதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை தனக்கு விரும்பியவர்களை காப்பாற்றுகிற ஒரு நோக்கத்தோடு தன் உயிரை துறக்கிற ஒரு தன்மையை விலங்குகள் செய்வதில்லைன்னு தான் சொல்லணும். அதுடைய படைப்புகளிலே அந்த விலங்குனுடைய தன்மையிலே அது அமைஞ்சிருக்கு. மனிதர்கள் ஆகிய இந்த உயர்தினை மட்டும்தான் தனக்கு பிடித்த ஒரு நண்பருக்கோ ஒரு உறவினருக்கோ தன் உயிரை துறந்து அவர்களை காக்கின்ற ஒரு செயலில் ஈடுபடுகிற ஒரு உன்னதமான படைப்புகளாக நாம் விளங்குகிறோம். நன்றி.